ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த கன்னியாகுமரியில் கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு பெரிய சர்ச்சை தான் பார்க்க போகிறோம். இது நிறைய படங்களில் கூட காட்டியிருப்பாங்க. இந்த சர்ச் சூப்பராக இருக்கும். இந்த சர்ச்சோட பேர் தூய அலங்கார உபகார மாத திருத்தலம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெளியிலேருந்து பார்க்குறப்போ அதோடய வியூ சூப்பராக இருக்குது. இப்போ கேமரா ரொட்டேட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த சர்ச்சு கடற்கரையிலேருந்து பார்க்குறதுக்கும் கடற்கரையிலேருந்து இந்த சர்ச்சை பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இந்த சர்ச்சில் உள்ள கொடிமரம். இந்த கொடிமரத்தில் நிறைய புனிதர்களுடைய பேர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க பேர் அந்தோனியார். இப்போ நீங்கள் பார்க்குறவங்க பேர் புனித ஜார்ஜியா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பேர் புனித பிரகாசி. இவங்க பேர் புனித செபஸ்தியார். இப்போ நீங்கள் பார்க்குறது புனித மரியாள், குழந்தை இயேசு, அவங்களுடைய தகப்பன் புனித சூசை. இது புனித சூசை, அப்புறம் குழந்தை இயேசு அவங்களோடது. இது புனித குழந்தை தெரசா. இவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது புனித மெக்கேல். இந்த கொடிமரம் சரியான ஹைட்டு. இதில் நிறைய புனிதர்களுடைய சுரூபங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சர்ச்சோட நீளம் 153 அடி, அகலம் 53 அடி, இதோட உயரம் 153 அடி. இந்த சர்ச்சோட ஹிஸ்ட்ரியை வச்சு பார்த்தோம்னா, இது இயேசுவோட 12 சீடர்களில் ஒருவரான தோமா இந்தியாவுக்கு வந்தபோது கேரளா, கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்களில் ஊழியம் பண்ணியிருக்காங்க. அப்போது கடல் வழி பயணம் மேற்கொள்கிறதுக்காக இங்கேருந்து சின்னமுட்டம் அப்படிங்கிற ஹார்பர் ரொம்ப கிட்ட, அதாவது 3 கிலோமீட்டர் தான் இருந்திருக்கு. அதனால் இந்த இடத்துல ஒரு குடிசை வடிவிலான சர்ச்சை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சுக்கு முதல்ல ஃப்ரான்சிஸ் சேவியருங்கிறவங்க லேடி ஆஃப் டிலைட்னஸ் தான் பேர் வச்சுருந்துருக்காங்க. 1955 தான் இப்போ உள்ள அந்த புது பேர் வச்சு. இந்த சர்ச்சு எப்போ கட்ட ஆரம்பித்தாங்கன்னா 1900 கட்ட ஆரம்பித்து 1955 நவம்பர் 21 தான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சில் ஃபஸ்ட்டு மாஸ், அதாவது முதல் திருப்பலி 1914 தான் நடந்திருக்கு. அந்த சர்ச்சோட ஹைட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க உள்ளே போய் அந்த சர்ச்சோட முழு அழகையும் பார்ப்போம். எந்த கோவிலுக்குள்ளே போனாலும் செருப்பை வெளியில் வாசலே கலட்டி போட்டு போகிறது தான் அந்த கோவிலுக்கு நாம் கொடுக்குற மரியாதை. இந்த கலையரங்கத்தில் சர்ச்சு சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ், அது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே வைப்பாங்க. இது இந்த சர்ச்சோட தேர் நிற்கிற இடம். சர்ச்சுக்கு பின்னாடி சூப்பரான கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரையில் சூப்பர் வியூ இருக்குது. நல்லா வாங்க போய் நம்ம போய் பார்ப்போம். இந்த சர்ச்சுக்கு பின்னாடி சூப்பரான கடற்கரை இருக்கு. இப்போ நம்ம இந்த நான் மார்க் பண்ற அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போறோம். அந்த இடம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த கடற்கரைக்கு நடுவில் இவ்வளோ பெரிய சுவர் மாதிரி இந்த எழுப்பியிருக்காங்க. இந்த சுவர் ஏன் எழுப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஒருவேளை இந்த கடற்கரையில் உள்ள அந்த அலையோட அந்த வேகத்தை தடுக்கிறதுக்காகவோ, இல்லைனா இங்கே உள்ள அந்த போட்டு இதெல்லாம் வந்து அவங்க நிறுத்தி வைக்கிறதுக்காகவோ இந்த சுவரை வந்து அவங்க எழுப்பியிருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது நம்ம அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சர்ச்சோட வியூ தான். இந்த கடற்கரையிலேருந்து சர்ச்சை பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இது
இந்த இடத்துல இருந்து பார்க்குறமும் சுற்றி கடல் மட்டும்தான். நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய விலாகில் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற அந்த இடத்துல இருந்து நாம் போட் எடுத்துகிட்டு போட் வழியாக திருவள்ளுவர் சிலை அப்புறம் விவேகானந்தர் மண்டபம் இது போ இந்த இடத்துக்கு போக போகிறோம். அது வந்து சூப்பராக இருக்கும். எப்படி அந்த போட்டில் எடுத்து நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க, அந்த கடலுக்கு நடுவில் எப்படி போகிறோம், அதுக்கடுத்து அங்கே விவேகானந்தர் மண்டபத்தில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். சூப்பராக இருக்கும் அது. நிறைய பேர் சன்ரைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல காலையில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்குறதும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இது வந்து கடல் அந்த மாதிரி எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாதனால இந்த இடத்துல நின்று பார்க்குறத நம்ம அதிகமாக தவிர்த்துடலாம். இங்கே உட்காந்து அந்த கடலோட சத்தத்தை கேட்குறது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இதே நேரம் மாலை நேரத்தில் நம்ம வந்திருந்தோம்னா இன்னும் இந்த காற்று அந்த சத்தம் அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சர்ச்சை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு நிறைய போட்டு இங்கே மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நீங்கள் கன்னியாகுமரிக்கு டூர் வரதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சர்ச்சை தூரம் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா சூப்பராக இருக்கும் அந்த சர்ச்சோட அந்த வியூ. நம்ம அப்படியே இந்த இடத்துலேருந்து கிளம்பி நாளைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விழாக்கில் இந்த போட்டு வழியாக நம்ம கடலில் போக போகிறோம். அந்த விழாக்கு வந்து உண்மையில நல்லாயிருக்கும். அந்த விழாக்கை நம்ம கூட சேர்ந்து அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த விழாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.